Hi friends, welcome to Narma Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல முட்டை பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஊத்தி எக் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மஞ்சள் போட்டுர்க்கேன், கொஞ்சம் தூள் உப்பு, மிளகாய் தூள். முட்டை கீரை எடுத்து வச்சுங்க. இது ஒரு பவுலுக்கு மாத்தி வச்சிடலாம். இப்ப ரெண்டு பட்டை, பிரியாணி இலை, கொஞ்சம் கிராம்பு, கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி வச்சுக்கலாம். இப்போ ரெண்டு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன், மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடலாம். ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ புதினா ஒரு கைப்பட்டு சேர்த்துக்கலாம். மல்லித்தலை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம்.
இப்போ இது கூட மஞ்சள் ஒரு கால் ஸ்பூன் மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்து நல்லா mix பண்ணிரலாம் இப்போ 3 டம்ளர் அரிசி பாஸ்மதி ரைஸ்க்கு 5 டம்ளர் தண்ணி ஊத்தி இருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா mix பண்ணலாம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ முட்டை சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் மல்லித்தழை சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்துக்கலாம் ஒரு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ மூடி போட்டு மூடி வச்சாச்சு இப்போ 2 விசில் விட்டு இறக்கி வச்சிடலாம் இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஒரு பிளேட் பாத்திரலாம் இப்போ நம்மளோட டேஸ்டியான முட்டை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க